இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை டு மேங்களூர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இந்த ரெசிபி, ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாக்கு அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். 4-5 வரமிளகா, 2 இன்ச் இஞ்சி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, 10-15 பல் பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து உப்பு சேர்த்து ஒரு தடவை கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. 1 லெமனை பிழிஞ்சு அதோட ஜூஸை இது கூட சேர்த்துக்கலாம். இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரைச்ச பேஸ்ட்டை மீனில் நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி தடவி வச்சுக்கலாம். இதுக்கு எப்படியும் 100 கிராம் அளவுக்கு பூண்டை உரித்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய பூண்டு சேர்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஃபிஷ் ஃப்ரையு. இப்போ இந்த மசாலாவையெல்லாம் எல்லா பக்கமும் அந்த மீனில் நல்லா படுற மாதிரி தடவி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை இந்த மாதிரி போட்டு நல்லா அமுக்கி அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் பூண்டு உதிரி போகாமல் இருக்கும். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி பூண்டு கருவேப்பிலை அது மேலே போட்டு நல்லா டேப் பண்ணி வச்சுட்டு வெயிலில் 1/2 மணி நேரம் வச்சு எடுத்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவி 1/2 மணி நேரம் விட்டுருங்க. இந்த மசாலா தடவி பூண்டை போட்டுட்டு 1/2 மணி நேரமாவது மினிமம் வெயிலில் வைக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெய் தடவி வைக்கும் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் தடவிட்டு 1/2 மணி நேரம் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். உங்களோட டைமை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போது ஒரு தவாவில் எண்ணெய் தடவிக்கலாம். தவா நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மீனை இதில் வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணும். டீப் ஃப்ரை பண்ணால் அவ்வளோவா நல்லா இருக்காது. ஷாலோ ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, கார்லிக் ஃபிஷ் ஃப்ரை. இதில் இந்த பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.